வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கடையோட பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் தோசை வெரைட்டிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுறாங்க. நல்லா கல் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருக்கும். இப்போ இதில் தான் வந்து நமக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா எஸ்பி தோசை, அதாவது ஸ்பெஷல் தோசைன்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும், ஃபேமிலி தோசை மாதிரி. அந்த தோசை தான் வந்து பார்க்க போகிறோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிண்ணம் மாவு அதை ஊற்றி நல்லா வந்து இழுத்து விட்டுருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் முறுகலாக வரும். அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு ஊற்றுனோன்னே எண்ணெய் ஊற்ற மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்து அதை வந்து கொஞ்சம் அது முறுகலாக ஃபஸ்ட்டே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினா வந்து ரொம்ப நல்லா முறுகலாக வருமா. முன்னாடியே வந்து எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குமா, சாஃப்டாக இருக்கும் ஆனால் முறுகலாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு முறுகை விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா முறுகலாக வரும். நமக்கு மடித்து எடுத்து கொடுக்கவும் வந்து நல்லா வருமா. இப்போ இதை பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் முறுகலாயிடுச்சு. நல்லா பாருங்கள், இப்போ இதை மடிக்கும் போதே வந்து அதோடய கிறிஸ்பினஸ் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதான் நம்ம கடையோட எஸ்பி தோசை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியான தோசை வந்து பார்க்க போகிறோம், ஆனியன் பொடி தோசை. அதுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிண்ணம் மாவு அதை ஊற்றி நல்லா, இதுவும் நல்லா பெரிய தோசையாக இருக்கும். ஊற்றி விட்டுட்டாங்க, நல்லா வந்து கிண்ண மாவு வந்து ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இப்போது அதில் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா அதை நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க, அதை வந்து இப்போ போட்டுட்டாங்க. ஃபுல்லாக போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலேயே இட்லி தோசை பொடி. இது வந்து நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு கேட்குறீங்களோ அவ்வளோ காரம் தான் போடுவாங்க. அதிகமாக ஸ்பைசி வேணும்னு கேட்டாங்கன்னா நிறையா போடுவாங்க. இல்லை நீங்கள் கம்மியாக போதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவு மட்டும் போட்டு நல்லா இது மேலேயே வந்து எண்ணெய் ஊற்றி வந்து அதை நல்லா வேக விடுவாங்க. இப்போ அந்த பொடி, நம்ம நிறையா பொடி போட்டிருக்கிறதுனால அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அப்படியே அந்த ஃப்ளேவர், அந்த பொடியும் எண்ணெயும் சேர்கிற ஃப்ளேவர் அப்படி வரும். இப்போ இதை வந்து நம்ம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் முக்கோணம் மாதிரி வந்து மடிச்சிடுவாங்க. இப்போ ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற வெங்காயம் மிளகாலாம் வந்து வெளியே வராது, கொஞ்சம் நல்லா உள்ளேயும் வந்துட்டு அந்த தோசையோடு வந்து நல்லா சேர்ந்துடும். பாருங்கள் நல்லா முக்கோண ஷேப்பில் எவ்வளோ சூப்பராக மடிச்சிட்டாங்கன்னு. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி போடுவாங்க. அவ்வளோதான் பாருங்கள், ஒரு வெங்காயம் கூட வெளியில் வரல, வெங்காயமோ பொடியோ. அதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து சூப்பராக எடுத்து கொடுத்துருவாங்க, அப்போ தான் பார்சலுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை. இதுவும் அதே மாதிரி நல்லா வந்து இழுத்துட்டு பொடி மட்டும் போட்டு எண்ணெய் ஊற்றி மடித்தாங்கன்னா செம்ம கிறிஸ்பியான பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மசாலா தோசை. மசாலா தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக எப்போவுமே வராது, அதனால் மாவு ஊற்றினதும் கிழங்கு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருந்ததை வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி விடுறாங்க. இதுவும் நம்ம திருப்பி போட மாட்டாங்கன்றதுனாலேயே வந்துட்டு நல்லா வந்து இழுத்து விட்டுடுறாங்க. இந்த மாதிரி நம்ம போடுற ஆனியன் தோசை இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி திருப்பி போட முடியாது இல்லையா, அதனால நல்லா வந்து இந்த மாதிரி மெலிசாக வந்து ஊற்றிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தா அவ்வளோதான், மசாலா தோசை ரெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்ற, பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற கல் தோசை. நம்ம நார்மலாக வீட்டில் சுடுற மாதிரியான தோசை தான் வந்து கடையிலலாம் வந்து கல் தோசைன்னு சொல்லுவாங்க, இல்லை நார்மல் தோசைன்னு சொல்லுவாங்க. இதையே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்கன்னா அது வந்து நைஸ் தோசை. இந்த மாதிரி கல் தோசைக்கு வந்து ஒரு வடகரி, நம்ம கடை வடகரியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். செட் தோசை வடகரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரே கல்லில் வந்து ஒரு 7 தோசை வந்து போட்டு அப்படியே எடுத்துருவாங்க. நல்லா எவ்வளோ பார்சல் வேணும்னாலும் வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு நமக்கு வந்து பல்க் பார்சலும் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க தோசையெல்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் செல்லிங்காக இருக்கிற நம்ம கடையோட தோசை வெரைட்டிஸ். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அந்த வீடியோஸும் வந்து அப்கமிங்ஸில் வந்துட்டு நிறையா போடுறோம். வந்து கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எல்லா தோசை வெரைட்டிஸ், மற்ற பிரேக்ஃபாஸ்ட்டும். தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 8:00 எல்லாமே ரெடி ஆகும். நீங்கள் எந்த தோசை கேட்டாலும் போட்டு தருவாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்மணி ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.